புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய மணப்பெண்ணை பேசி பேசியே கரெக்ட் பண்ணி அவரது கணவருக்கு தெரியாமலேயே உல்லாசம் அனுபவிச்சு, உல்லாசம் அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய முடல் சத்தத்தால பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனையுமே தொந்தரவு செய்த ஒரு இளைஞரை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த இளைஞனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ராஜஸ்தான் மாநிலம் சிகோரி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் 20 வயது நிறைந்த பவாடி அப்படிங்கிற இளைஞர். இவர் சிகோரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வராரு. இந்தியாவில ஊரடங்கு அமல்ல இருக்கிறதால கல்லூரிகள் எல்லாமே விடுமுறையில் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த மாதம் திருமணமான புது ஜோடிகள் இவரது தாய்மாமா வீட்டுக்கு அருகிலே குடி வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் தாய்மாமா வீட்டுக்கு விளையாடுவதற்காக போன பவாடி அந்த புது மணப்பெண்ணை பார்த்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி தாய்மாமா வீட்டுக்கு போய் அந்த மணப்பெண்ணோட நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு, நண்பர்களாக பழகி இருக்கிறாங்க. புது மாப்பிள்ளையுமே கல்லூரியில படிக்கக்கூடிய சிறுவனா இருக்கிறதால தன்னுடைய மனைவி கிட்ட பேசுறத தவறா நினைக்கல. அதை பயன்படுத்துற அந்த இளைஞன் அடிக்கடி தாய்மாமா வீட்டுக்கு போவதும் அந்த பெண்ணோட பேசுவதுமாகவே இருந்திருக்கிறான். ஒரு கட்டத்துல நெருக்கமா பழகின அந்த இளைஞன் அந்த மணப்பெண்ணு கிட்ட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலறவு எப்படி நடந்தது போன்ற அந்தரங்கமான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சிருக்கிறான். அந்த பொண்ணுக்கு அந்த ஊர்ல யாரையுமே தெரியாது, அதனால இவன் கூட ரொம்ப வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நட்பாக பழகி வந்த இவங்களது உறவு ஒரே வாரத்திலேயே கள்ளக்காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தினசரி மதிய நேரங்கள்ல இவரது தாய்மாமா தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மணப்பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து திருமணமான அந்த மணப்பெண்ணை ஆசை தீர அனுபவிச்சிருக்கான். மணப்பெண்ணுக்கு இந்த இளைஞனோட செயல்பாடு வித்தியாசமா இருந்ததால அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம மதிய நேரங்கள்ல ஒரு வித்தியாசமான சத்தங்களை எழுப்பியிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல விளையாடக்கூடிய சிறு பசங்க ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது அப்படின்னு அதை கேட்டுட்டு அதை கோயில் துணையில அமர்ந்து இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. பெரியவங்க வந்து பார்க்கும்போதுதான் அந்த பொண்ணு உறவுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. ஆனா புது மாப்பிள்ள பணியின் காரணமா வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது எப்படி இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான சத்தம் வருது அப்படின்னு எதுவுமே தெரியாதது போல கோயில் துணையில அமர்ந்து இந்த வீட்டையே நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல இருந்து 20 வயது இளைஞன் வழியே வந்திருக்கான். இந்த விஷயத்த பார்த்ததுமே ஊர் ஜனங்கள் எல்லாமே ஒன்று கூடி அந்த இளைஞனை அடித்தது மட்டும் இல்லாம அந்த திருமணமான பெண்ணுக்கும் அடி கொடுத்துருக்காங்க. திருமணமாகி 1 மாதம் கூட ஆகாத நிலையில உன்னுடைய கணவருக்கு இப்படி துரோகம் பண்ணலாமான்னு சொல்லி அந்த பெண்ண வசைப்பாடையும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணமான அந்த பொண்ணை ஏமாத்தி அனுபவிச்ச குற்றத்திற்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கன்னி பெண்களுடைய சிறுநீரை வாங்கி குடிக்க கட்டாயப்படுத்திருக்காங்க. இதை அப்படியே வீடியோ பதிவாக செஞ்சு சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு. வைரல் ஆனது மட்டும் இல்லாம முதலமைச்சருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரி கிட்ட உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அவர் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில தனிப்படை அமைக்கப்பட்டு சிறுநீரை குடிக்க வைத்து கட்டாயப்படுத்தின 8 பேரை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் 6 நபர்களை தேடி வருவதாகவும் தகவல் கொடுத்திருக்காங்க. 18 வயது பூர்த்தியானவங்க அவங்க யார் கூட வாழணும் அப்படிங்கறத அவங்கதான் முடிவெடுக்கணும். அதை யாருமே கட்டாயப்படுத்தி இது போன்ற சிறுநீர் குடிக்க வைத்து மனித உரிமை மீறல் செயலை செய்யக்கூடாது அப்படின்னு ராஜஸ்தான் அரசு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கு. திருமணமான மணப்பெண் எங்களுக்கு திருமணமாகி 1 மாதம் ஆன நிலையில என் கணவர் ஒரே முறை மட்டுமே உறவுல ஈடுபட்டாரு, அதுவும் சரியான முறையில செயல்படல. இதன் காரணமாக தான் நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞனை பயன்படுத்தினேன். நான் செஞ்சது தவறுதான், இந்த தவறை நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க என்ன மாதிரியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட தெரியாம புது மாப்பிளை அடுத்த நாளே வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாரு. இவர் அக்கறை இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் அந்த மணப்பெண்ணா வேற யாரு வேலை செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல.